மயான சுடலை யூடியூப் சேனலில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரித்தை, பேரரத்தை, ஜிஞ்சிபிரேசியே இதோட குணம் பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போது இதோட தாவரையல் பேர் பார்க்கலாம். ஆல்பீனியா கலெங்கா எஸ்டபிள்யூ. இங்கிலீஷில் இதோட நேம் கலெங்கல். மலையாளத்தில் இதோட நேம் பேரரத்தா. தெலுங்கில் இதோட நேம் பெத்த கும்ப ராஷ்டிரகம். கன்னடத்தில் இதோட நேம் தும்ப ராஷ்மி. இப்போது இந்த செடி எங்கெல்லாம் வளருதுன்னு பார்க்கலாம். தென் சீனா மற்றும் தென்கிழக்கு ஆசியாவில் புல்வெளிகளை சார்ந்த தாவரமாக இது வளர்ந்து வருது. இந்த செடி வந்து எல்லா பருவத்திலையும் வளரக்கூடிய ஒரு குறுஞ்செடியாக இருக்குது. இப்போ இந்த செடியோட மருத்துவ பயனுடைய பகுதி எதெல்லாம் பார்க்கலாம். இந்த தாவரத்தோட தரையடி தண்டில் வந்து மருத்துவ பயன்கள் பல அடங்கியிருக்கு. இப்போ இதோட மருத்துவ பயன்களை பார்க்கலாம். இந்த செடியோட தரையடி தண்டில் உள்ள வேதிப்பொருட்கள் நம்ம உடலில் சூடாக்குவதோடு ஜீரண வலுவீழ்ச்சியாகவும் பயன்படுது. நம்ம உடலில் இருக்கக்கூடிய உடலியல் செயல்களை தூண்டுவதாக இது உதவுது. அஜீர்ண பிரச்சனையை போக்குது, வாந்தி எடுத்தலை தடுக்குது. உடலில் ஏற்படக்கூடிய படைத்தாமரை, காளான்கள் இதனால் ஏற்படக்கூடிய நோய்களை தீக்குது. பாக்டீரியாக்களுக்கு எதிராக செயல்படக்கூடியது இது. தரையடி தண்டின் பொடி, கசாயம் மற்றும் சாராய கரைசல் மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. இந்திய மருத்துவத்தில் இதை எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, வயிற்று வலிப்பு, வீக்கங்களை நீக்கிறதுக்கு, சளி பிரச்சனையை போக்குறதுக்கு, நரம்புகளுக்கு வலுவை தர்றதுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க. விக்கல், அஜீர்ணம், வயிற்று வலி, முடக்கு வாத மூட்டு வலி மற்றும் விட்டு விட்டு வரும் காய்ச்சல் போன்றவற்றைக்கு இதை பயன்படுத்துகிறாங்க. சீன நாட்டு மருத்துவத்தில் இந்த தரையடி தண்டை இதே நோய்களை தீக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. நாட்டில் எடுத்த ஆய்வில் இதோட பாக்டீரியா எதிர்ப்பு சக்தி மற்றும் காளான் எதிர்ப்பு சக்தியை உறுதி செய்திருக்காங்க. இந்த செடியோட தரையடி தண்டின் கசாயம் பல நோய் கிருமிகளுக்கு, குறிப்பாக ஆந்த்ராக்ஸ் கிருமிகளுக்கு எதிராக செயல்படும் திறன் கொண்டது. குடலில் ஏற்படக்கூடிய கேண்டிடா எனும் காளான் தொற்றுவிக்கும் நோய்களை போக்குது என்னன்னு கண்டறிந்திருக்காங்க. செடியோட வடிச்சார வாய்ப்புண் மற்றும் ஈறுகளின் வீக்கத்தை போக்குறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. ஜெர்மானிய மறைஞானி ஹில்டிகாத் என்பவர் இத்தாவரத்தினை ஸ்பீஸ் ஆஃப் லைஃப் என்றார். உடல் நலம் காக்க இறைவனால் அருளப்பட்டது என்று குறிப்பிட்டுள்ளார். தாய்லாந்து சமையலில் இது ஒரு முக்கியமான நறுமணப் பொருளாக இருக்குது. ஆசியாவின் பகுதியில் உள்ள குதிரைகளுக்கு இதை கொடுத்து அதை ஊக்குவிக்கிறாங்களாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.